லடாக் யூனியன் பிரதேசம் லே நகரில் டோர்ஜி பால்மோ என்ற பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு உணவு குழாயும் சுவாச குழாயும் இணைந்து இருந்தது. இதனால் தாய்ப்பால் அருந்த முடியாத நிலை ஏற்பட்டது. குழந்தையை டெல்லி கொண்டு சென்றால் காப்பாற்றி விடலாம் என்றவுடன் அந்த குழந்தையின் தாய்மாமன் டெல்லிக்கு கொண்டு வந்து அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டது. கொரோனா காரணமாக தாய் வரவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தால் நல்லது என மருத்துவர்கள் கூறியதால் அவரது தாய் லேயில் இருந்து தாய்ப்பாலை பாட்டில்களில் அடைத்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல்லிக்கு தினமும் விமானத்தில் அனுப்பி வைக்கிறார். தற்போது குணமடைந்து உள்ளதால் லே நகருக்கு குழந்தை வெள்ளிக்கிழமை செல்ல உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த போசம்பட்டி கிராமத்தில் பரமசிவம் மற்றும் உடையப்பன் ஆகிய இரு தரப்பினருக்கு இடையே உள்ளாட்சி தேர்தல் காரணமாக முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. உடையப்பன் குறித்து சமூக வலைதளங்களில் தவறாக தகவல் பரவியுள்ளது. இதனை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பரமசிவம் தாக்கப்பட்டுள்ளார். சமரசம் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது மீண்டும் மோதல் வெடித்தது. இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். பாதுகாப்புக்கு இருந்த 4 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்து உதவி ஆய்வாளர் சரவணன் வானத்தை நோக்கி சுட்டபோது இரு தரப்பினரும் சிதறி ஓடினர். தற்போது அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி இந்தியாவிடம் பல நாடுகள் உதவி கேட்பதால் இனியும் யாரோ ஒருவராக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்தியாவும் தனது பங்களிப்பை செய்ய வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. போக்குவரத்து, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாதம், பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவும் களத்தில் இறங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது சீனாவுக்கு மறைமுகமாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இந்தியா தொழிலமைப்பு கவுன்சில் சார்பில் இந்தியா புத்தாக்க யோசனைகள் உச்சி மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வாய்ப்புகளுக்கான நாடாக இந்தியா உருவாகி வருகிறது. தொழில்நுட்பத்துறை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் இந்தியாவில் சுவாரஸ்யமான ஆய்வு முடிவு ஒன்று வெளியானது. முதன்முறையாக நகர்ப்புற இணையதள பயனாளர்களை விட கிராமப்புற இணையதள பயனாளர்கள் அதிகம் இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது என்று கூறினார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி காணொலி காட்சி மூலம் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அத்வானியை அவரது இல்லத்தில் சந்தித்து 30 நிமிடங்கள் பேசினார். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்று தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4352 கனஅடியில் இருந்து 5081 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 67.54 அடியாகவும் நீர் இருப்பு 30.62 TMC ஆகவும் உள்ளது. அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தராஜுவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இதனை அடுத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 18 உள்ளது. கொரோனா பேரிடரில் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்கும் வகையில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முன்னிலையில் ஆடி மாத சஷ்டியை முன்னிட்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்யும் நிகழ்ச்சி இணையதளம் மூலமாக வரும் 26 மாலை 6 முதல் 6:30 வரை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை சாணக்கியா மற்றும் குருவின் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் நேரலையில் காணலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்வது குறித்து 2018 செப்டம்பர் தமிழக அமைச்சரவை தீர்மானம் இயற்றியது. இந்த தீர்மானத்துக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், இல்லை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள குடோன் ஒன்றில் போலீசார் நடத்திய சோதனையில் 3 பெட்டிகளில் இருந்த 500 பட்டங்கள் மற்றும் மாஞ்சா நூலை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஷாஜஹான், தமீம் அன்சாரி ஆகியோரை கைது செய்தனர். சென்னையில் பட்டம் விட பயன்படுத்தப்படும் இந்த மாஞ்சா நூலால் கழுத்து அறுந்து பலர் உயிரிழந்துள்ளனர். இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வு எழுதும் மாணவர்களை தவிர கலை மற்றும் அறிவியல், பொறியியல் படிக்கும் அனைத்து மாணவர்களும் இந்த பருவத் தேர்வில் இருந்து விலக்கு அளித்து அனைவரும் அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதி அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.